நம சிவாய. பல அன்பர்கள் வந்து இந்த தகாத உறவு அப்படின்ற மாதிரியான ஒரு சில அன்பர்கள் ஒருத்தர் ஒரு சில பேர் வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு விஷயத்தினால் ஒரு குடும்பமே வந்து நிறைய விஷயங்களில் ஈடுபடிக்க பிரச்சனைகளில் வந்து சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அவுட் ஆஃப் ஒரு 10 people கன்சல்டேஷன்ஸ்க்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 1-2 பேராவது கண்டிப்பான முறையில் இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறது, அதை நீக்க வேண்டும் அப்படிவாங்க. அதில் தகாத உறவு அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து எந்தெந்த உறவுகளை மீன் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. தகாத உறவுன்னு பார்த்தோம்னா வேண்டாத நட்புகளை கூட தான் நான் சொல்கிறேன். தகாத உறவுன்னா அது வந்து ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆணும் ஆணுமே கூட வேண்டாத பழக்கம் அப்படின்ற மாதிரி, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போயிட்டு போதை பழக்கத்திற்கு ஆளாவது, வேண்டாத செயல்களில் ஈடுபடுவது, இதெல்லாமே தகாத உறவுகள் தான். வேண்டாத நட்புகள் அப்படிங்கிறது தான் தகாத உறவு அப்படின்ற, தகாதனா வேண்டாத ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் தகாத உறவு அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செயல்படலாம். ஏன்னா நிறைய தாய்மார்கள் வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பசங்களோ அல்லது பெண்களோ வந்து அவங்க கூடாத நட்பு அப்படின்ற மாதிரியான கூட சேர்ந்து அதனால் வந்து நிறைய கூட சேர்ந்து சுற்றுறது, நைட்லாம் வீட்டுக்கு வராமல் இருக்கிறது, அல்லது வந்து வேறு போதை வஸ்துக்களில் ஈடுபடுவது, ஏதாவது ஒரு வித பழக்கம், அதாவது பார்த்திங்கன்னா குரூப் குரூப்பாக சேர்ந்து இந்த செல்ஃபோனை வச்சுட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. பசங்க வந்து சேர்ந்து போயிடுறாங்க, ரொம்ப தூரம்லாம் போகிறதில்ல, வீட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க, இல்லை வேற எங்கேயா ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறாங்க, 4 பேர் 5 பேராக உட்காந்துக்கிறாங்க, வந்துடுறாங்க காலையிலானா நைட் வரைக்கும் வெறும் செல்ஃபோனை வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் அவங்க பேசிக்க மாட்டேன்றாங்க, சாப்பாடு தண்ணி இல்லை, விளையாடிட்டே இருக்காங்க, ஏதோ கத்திக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் கத்திட்டு ஏயுன்னு கத்திட்டு விளையாடிட்டு இருக்காங்க. செல்போனை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, அந்த பசங்களோட பேரண்ட்ஸும் வருத்தப்படுறாங்க. இப்படியெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன்ஸ்க்கு வரக்கூடிய அன்பர்கள் சொல்கிறார்கள். அப்போ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு பதிவு என்றால் பார்த்தோன்னா அவங்கவங்க அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதே வந்து வேறு மாதிரி இப்போ இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் கூட இருக்கிற மாதிரியான விஷயத்திற்கும் இதை வந்து முயற்சித்து பாருங்கள். ஒரு சில பேருக்கு இது வந்து சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த விஷயத்தை வந்து வீட்லேயே வந்து வச்சு பார்த்தோன்னா சரியாயிடும்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி இல்லை, அவங்க வந்து ஒரு வேண்டாத இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்னால வந்து அவங்க வந்து கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டு குடிக்கிறாரு அவர் இல்லாமல் இருந்தால் அந்த ஃப்ரெண்டு இல்லாமல் இருந்தால் இவருக்கு குடிக்கிறது வந்து குறைவாக இருக்கும், அல்லது வந்து போதை பழக்கம் வந்து குறைவாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இந்த இவ்வளோ விஷயத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தேவை வந்து இதை நீங்கள் செய்யக்கூடிய தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய் அல்லது சனி. பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இதை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒர்க் பண்ணும் உங்களுக்கு தேவை வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி, ஒரு நவகிரக துணி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நவகிரக துணி கருப்பு கலர் துணி வாங்கி அதில் ஒரு பாதி அளவு இருந்ததுனா கூட போதும். அதுக்கப்புறம் வந்து எந்த நபருக்காக இதை செய்கிறீர்களோ அந்த நபருடைய ஒரு ஃபோட்டோ, அது சின்ன சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி பெரிய சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து, அதாவது 4 மூலையில் இருக்கக்கூடிய 4 முக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த 4 முக்கில் இருக்கக்கூடிய மண், அது யாரோடது, அவருடைய காலுடைய மண் தான் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஏதாவது 4 முக்குக்கூடிய முக்கில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருந்தால் அந்த மண் தேவைப்படும் கண்டிப்பாக. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து அது கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கருப்பு உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படும். கருப்பு உப்புன்னு நீங்கள் வந்து பிளாக் சால்ட்டு சொல்லுவாங்க, இதை கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கள். இது வந்து பிளாக் சால்ட் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பு, இப்போ சாரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, அந்த மாதிரி பெரிய பெரிய மளிகை கடை, மளிகை கடை தான் மெடிக்கல் ஷாப்புன்ட்டேன், மளிகை கடைகள் எல்லாத்துலையும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கருப்பு உப்பு அப்படிங்கிறது இருக்கும், பிளாக் சால்ட்டு. ஸோ அதை வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து அமர்ந்து ஒரு இடத்துல தனியாக அமர்ந்து உங்களுடைய மனசில் இந்த மாதிரி வேண்டாத ஒரு நட்பு, கூடாத நட்பு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஈவன் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு விஷயத்துக்கு எப்படின்னு பார்த்தோன்னா, தேவையில்லாத ஒரு ரிலேட்டிவ் கூட சேர்ந்துக்கிட்டு மனைவியை உதாசீனப்படுத்துவது அப்படின்ற மாதிரி, அதாவது இட் இஸ் நாட் தட் வந்து அவங்க அம்மா கூட நட்பாக, அவங்க அம்மா கூட வந்து இணக்கமாக இருக்கிறார், அவர்களுடைய தங்கச்சி கூட இணக்கமாக இருக்கிறார், ரொம்ப பாசமாக இருக்காங்க, என் மேலே பாசமாக இல்லை, அவங்களுக்கு இது செய்யலாமான்ற கேள்வியெல்லாம் கேட்காதீர்கள். அந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இது வந்து வேண்டாத பின்விளைவுகள் ஏற்படுத்தும். நான் அப்படி சொல்லலை. சில பேர் வந்து பார்த்தோன்னா மற்ற ரிலேஷன்ஷிப்பை யாராவது இருப்பாங்க, அவங்க கூட அவங்க சேர்ந்துட்டு இவங்க டோட்டலாக அவங்களுடைய தவறான போதனைகளால் இவரை உதாசீனப்படுத்துவார்கள். அந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பான முறையில் கட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும், அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சின்னதாக ஒரு பாத்திரமும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள்ளுங்கள், நல்லா சின்ன சைஸ் பாத்திரம் இருந்தால் போகிறோம். அவங்க ஃபோட்டோ இதை போட்டுவிடுங்க, இதில் ஃபோட்டோ முதலில் வச்சுருங்க அந்த பிளாக் கிளாத்தில்,
அதர் மேலே வந்து அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக மூடுற மாதிரி அந்த பிளாக் சால்ட்டு போடுங்க. இதனால் வந்து நீங்கள் செய்யறதுக்கு ஒரு விஷயத்தினாலே இந்த எதிராளிக்கு எந்தவித உடல் ரீதியான மன ரீதியான வேறு ஏதாவது கோளாறுகளோ ஏதாவது துர்சம்பவங்களோ நடக்காது. அதனால் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது தெரிஞ்ச அன்பர்கள் வந்து நீங்கள் யாருமே இந்த மாதிரி கேட்க மாட்டீங்க எங்கிட்ட, அது எனக்கு நல்லா தெரியும் உங்களை பற்றி. பட் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து புதுசாக பார்க்குறவங்க கேட்கக்கூடும், ஏதாவது அது அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற பயத்தினால. அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. வேண்டாத நட்பு, எந்த ஒரு விஷயத்தை வேண்டாத ஒரு உறவை, ஒரு ரிலேஷன்ஷிப், வேண்டாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க தவிர்க்கணுமோ அதை மனதில் நினைத்து கொண்டே இந்த உப்பை ஃபுல்லாக போட வேண்டியது. போட்டு அதை அப்படியே வந்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிவிட்டு அந்த ஒரு சின்ன டப்பாவோ பாத்திரமோ, ஏதாவது இரும்பு பாத்திரமாக இருந்தால் கூட இரும்பு டப்பா, சின்ன டப்பாவாக ஏதாவது பெருங்காய டப்பாலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இரும்பு டப்பாவாக இருந்தால் கூட நல்லா ஒர்க் ஆகும். அதை வந்து நல்லா முடிந்து விட்டு அதை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பரனில் ஏதாவது ஒரு ஓரத்தில் தூக்கி போட்டுருங்க. நல்லா இருட்டாக இருக்கணும், இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடுங்க. அது மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பார்க்கலாம், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் செஞ்சோன்னா வேலையை பார்க்கலாம் அப்படின்றது முன்னால் வந்து நீங்கள் வந்து நேராக பாத்ரூமில் போயிட்டு உங்களுடைய கை கால் முகங்களை வந்து ஃபுல்லாக கழுவி கொள்ள வேண்டியது. தலையில் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இதை விட பெஸ்ட்டு வந்து குளித்து விடுவது, டோட்டலாக குளிச்சிடுறதுங்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதை செய்துவிட்டு அவர்கள் வந்து வெகு விரைவில் மாற்றத்தை, எந்த விதமான மாற்றங்கள் அவர்களுடைய போக்குகளை இருக்கிறது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு மட்டும் வாங்க. ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியோட இன்றைக்கி மாறிட்டார், நாளைக்கு மாறிட்டார், இந்த மாதிரியான ஒரு விஷயமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால், இந்த பிரபஞ்ச சக்தியிலே இந்த ஒரு விஷயம் வேலை செய்வதை கண்டிப்பான முறையில் தடுக்கும் ஒரு காரணமாக நீங்களே அமைவீர்கள். அதனால் அந்த மாதிரியான எந்த ஒரு படபடப்பும் வேண்டாம், சாதாரணமாக பார்த்துட்டே இருங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு பழக்க வழக்கங்கள் எவ்வளவு நாட்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து, சில பேருக்கு வந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவோ, சில பேருக்கு ஒரு வாரத்துலேயோ, அந்த மாதிரி சில பேருக்கு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் மாறுபட்டு இது ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையிலே உறுதி. ஆனால் அதற்குண்டான பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் உங்களிடம் அவசியம். செய்து பயனடைங்கள். நம்ம சிவாயம்.